ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் கணக்க கோயிலில் ஒரே வீடியோவில் காட்ட போகிறேன். ஏனென்றால் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் இந்த நவராத்திரி கொலு எப்படி வச்சுருக்கினோம். பூஜையிலலாம் எடுக்கிறேன்னா நான் ஒரே டைமுக்கு போகணும், பின்னேரம் தான் எல்லா கோயிலையும் நடக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். இருக்கிற கொஞ்ச நாளைக்கே வேகமாக எடுத்து இதை எடிட் பண்ணி உங்களுக்கு டைமுக்கு போட்டுறேன். நான் இது வரைக்கும் என்கிட்ட எல்லா வீடியோஸோட இருக்கிற கோயில்களுக்கும் அட்ரஸ் வந்து நான் போட்டிருப்பேன் கமெண்ட் செக்ஷனில். முதலாவது கமெண்ட் என்னோடய கமெண்ட், அதில் வந்து அட்ரஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி இதில் வந்து நான் காட்டு போகிற ஒவ்வொரு கோயிலுக்கும் அட்ரஸ் போட்டுருவேன். அப்படின்னா தான் நீ அப்படி போடுறது எதுக்குன்னா உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த கோயில்களை நீங்களே போய் பாருங்கள். இப்போவும் வீடியோவில் பார்க்குறது நல்லது தான், உங்களுக்கு இங்கே ரொம்ப பிஸியான ஆக்கலடா, பட் நேரில் போய் பார்க்குறது அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முதலாவதாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லாச்சப்பள்ளி இருக்க பிள்ளையார் கோயில். இந்த கோயிலோட வீடியோ தான் நம்ம சேனல் கணக்கு வியூஸ் வந்தது, அது தேர் திருவிழா வீடியோ. ஸோ அதை பார்த்துட்ற சரி. இங்கே வந்து கும்பத்தை வந்து நவதானியத்துக்கு நடுவில் வச்சுருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் போன டைம் வந்து சரஸ்வதி பூஜை, அதாவது கடைசி மூன்று நாள் சரஸ்வதி இரண்டு நாட்கள் போனேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு வெள்ள புடவை உடுத்திருக்கணும். முடிஞ்சளவு ஐ மீன் பெருசாக இருந்துச்சு, பட் முடிஞ்சளவு சிம்பிளாக அழகாக தேவையான விஷயங்களை வடிவாக வச்சு காட்டியிருந்தாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில நாயன்மார்கள், அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி நாயகன் சரியாக தெரியல. யா அஷ்டலக்ஷ்மிகள், பிறகு வேறு அம்மன்கள் சிவன் முருகன் விஷ்ணு, விஷ்ணுவோட அவதாரங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா பிள்ளையார் கோயில் கொலு வச்ச கொலுவோட டிசைனுக்கு நான் ஒரு லைக் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து முத்துமாரியம்மன் கோவில். இங்கே இந்த கோயிலோட எட்டாம் நாள் திருவிழாவும் பிற தேர் திருவிழாவும் போட்டிருப்பேன். அது ரெண்டும் தான் இந்த யூடியூப் சேனலில் ரெண்டாவது மூன்றாவது வீடியோஸாக இருக்கணும் நார்மலாக, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த கோயில தான் பிரம்மாண்டமாக பெருசாக முத்துமாரியம்மன் இருப்பார். இங்கே வராகியம்மன் இருப்பாள், அதாவது பண்டி தெளிச்சி அம்மன். அது போயிக்க ஏதோ ஸ்பெஷலாக அன்றைக்கு கௌரி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் அவசரம் நடந்து கொண்டிருந்துச்சு. நான் போன டைம் கணக்கு ஆக்கலீங்க. ஸோ நல்ல வேலை ஏதோ பக்கத்துலேருந்து க்ளோஸ் அப்பில் வழியாக எடுக்க கிடச்சிது. அதுக்கப்புறம் இதான் நீங்கள் வச்ச கோல் டிசைன். நடுவில் இருந்தால் இதுவும் நான் போனது வந்து சரஸ்வதி பூசை டைம் தான். இங்கே விஷ்ணு முருகன் பிள்ளையார் பைரவர் எல்லாம் இருந்தாங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால ஒரு பரதநாட்டியம் ஷோ நடந்துச்சு. ஸோ அம்மாவும் நானும் தான் போயிருந்தோம். ஏதோ ரிலாக்ஸாக இருந்து பார்த்து நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நான் போன கோயில் வந்து காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோயிலில் எடுத்த தேர் திருவிழா வீடியோ தான் இந்த யூடியூப்லேயே முதலாவது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சான்ஸ். இப்போயாச்சும் போய் பாருங்கள் ப்ளீஸ். Thank you.
ஸ்பெஷல்னா அந்த நான் சின்ன வயசில் போன கோவில்கள் மாதிரி ஸ்ரீலங்காவில் போன கோவில்கள் மாதிரி என்னென்னா அந்த சிவத்தில் வந்து ஓவியங்கள் அழகாக கோவில் இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கோவிலில் வடிவாக ஞாபகம் இருக்கிற விஷயம், ஸ்பெஷலாக மைண்டுக்குள்ளே நிற்கிற விஷயம். இங்கே வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை மூன்று பேரையும் கொலு வச்சதுக்கு பக்கத்தில் இல்லாமல் அந்த குறிம்பாக அழகாக வடிவாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப்பில் பக்கத்தில் போய் நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக முடிஞ்ச அளவு க்ளோஸ் அப்பில் வச்சேன். இதுதான் அவை வந்து கொலு டெக்கரேஷன் பண்ணின விதம். புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்களா, குதிரை யானை எல்லாம் வச்சு மூண்டே மூணு படின்னு தான் நினைக்கிறேன். அது நடுவில் வந்து கும்பத்தை வச்சுருந்துச்சுக்கான், ஒரு வேறு விதமான டிசைன், வேறு விதமாக வச்சுருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. அந்த மயில் கூட இருக்குது. இதை வீடியோ எடிட் பண்ணிக்க தான் இதை கூட பார்க்குறேன். அடுத்ததாக வரப்போகிறது வந்து இந்த நாச்சப்பள்ளி இருக்கிற பிள்ளையார் வயலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வர ஐயப்பன் கோவில். அங்கே வந்து அன்றைக்கி ஒரு வீடியோ செஞ்சேன். ஸோ செய்ய வந்து அவையும் கொலு வச்சுருக்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அந்த பார்ட் தான் இப்போ இதில் எடுத்து போட்டிருக்கேன். இவைக்கு இவையோட கோயிலில் வந்து அன்றைக்கு செய்த பூசையும் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் லேட்டராக இந்த சேனலில் போடுவேன். இதுதான் இவையோட கோவில் டெக்கரேஷன்ஸ். கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நடுவில் முருகன், விஷ்ணு, ராமர், பிள்ளையார், ஹனுமான் வச்சுருந்துச்சு. இங்கே முழுசாக மெயினாக அந்த சாமி சிலைகளாக வச்சுருந்துச்சு. எத்தனை படி வச்சுருந்தோம் என்று தெரியல, மூன்று படி நினைக்கிறேன். யா மூன்று படியாக இருக்கு. நரசிம்மர், கண்ணன் நல்லா ஃபுல்லாக கடவுளாக வச்சுருந்தாலும் அவங்க வச்சுருந்த அந்த டெக்கரேட் பண்ணியிருந்த விதம், வச்சுருந்த விதமெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னடா இவன் எல்லாத்தையுமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க, இதுக்கு சொல்லாமே இருக்கலாமே நினைக்கிறாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருந்துக்கிறதானே சொல்லணும். அடுத்ததாக நம்ம போன கோயில் வந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நாராயணன் ஃபேமிலியோட கோயில். இந்த கோயிலில் ஏற்கனவே கணக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், தேர் வீடியோ, கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ. ஸோ எங்கள் வீடியோவில் இவர்தான் குருவாயூரப்பன், கிருஷ்ணத்தை இன்னும் ஒரு ரூபம். இங்கேயும் வந்து முப்பருந்தேவி அந்த கொலு டெக்கரேஷன்லேயே முன்னாலேயே வச்சுருந்துச்சு. இதெல்லாம் நான் பூசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல தான் கூடுதலாக எடுக்கிறேன். அப்போ தான் அந்த வழியாக வளைச்சி வளைச்சி ஆங்கிள் வேறு வேறு ஆங்கிள் எல்லாம் வச்சு வழியாக கிட்ட கேமரா கொண்டு போய் எடுக்கலாம். மற்றபடி பூசை செய்ய எடுக்கிறேன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் செய்கிறாங்க.
ஸ்ரீலங்காவில் மோதர விஷ்ணு கோயில்னு ஒரு கோயிலுக்கு போவேன், அங்கே தான் பக்கத்தில் இருந்தேன் கொஞ்ச காலமாக. ஸோ அந்த டைமில் போய்க்க வந்து அந்த கோயிலில் நவராத்திரிக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணணும். என்னதான் இல்லை அந்த ஒரு டெக்கரேஷனே உங்களுக்கு ஒருக்கா காட்டணுங்கிற ஆசை, ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா தாராளமாக காட்டுறேன். எப்பவும் போல இந்த விஷ்ணுவோட பத்தாவதாரம், அது பத்தாவதாரமுமே அந்த ஒரு படியை எடுத்துடும். அதோட வந்து நான் போகிற வந்து எல்லா கோயிலையும் பூசை டைமுக்கு போனால் தான் லைட்டு ரன் பண்ணுவாங்க, அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு நாளும் பூசை டைமுக்கு மட்டும் போகிறேன்னா எனக்கு இன்னும் 10 நாள் நவராத்திரி தேவை. ஸோ அதெல்லாம் முடியாது. கௌரி விரதத்துக்கும் வந்து ஒரு குட்டியாக டெக்கரேஷன் பண்ணி இருந்துச்சு. பிறகு ஏதோ நெய் விளக்கெல்லாம் வைக்கிற வாய்ப்பும் கிடச்சிது, எல்லோரும் நெய் விளக்கு வைக்கணும் வந்து. தேசிக்காயில் நெய்ட்டு விளக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக்கை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்க முடியும், செய்யுங்க. ஆ ஓகேவா, அதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் இந்த சேனலை பற்றி தெரியாத ஆக்களுக்கெல்லாம் யூடியூப் தானாகவே கொண்டு போய் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வெக்கப்படாதீங்க. தேங்க்யூ, பாய்.